தேதி புதுதில்லியில் நடைபெற உள்ள எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர ஆண்டின் குடியரசு தின அணிவகுப்பில் நடனமாட கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ நாட்டிய நிகேதன் நடனப்பள்ளியைச் சேர்ந்த பதினான்கு மாணவிகள் தேர்வாகி உள்ளனர் புதுதில்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் நடனமாட தமிழ்நாடு சார்பாக கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ நாட்டிய நிகேதன் நடனப்பள்ளி மாணவிகள் தேர்வாகியுள்ளது கோவைக்கு பெருமை சேர்க்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து ஸ்ரீ நாட்டியநிகேதன் நடனப்பள்ளி இயக்குநர் மிருதுலா ராயிடம் கேட்கையில் குடியரசு தின அணிவகுப்பில் நடனமாட தன்னுடைய மாணவிகள் தேர்வாகியுள்ளது தனக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்றும் இந்த மாணவிகள் கடின உழைப்பிற்கு கிடைத்த பலன் இந்த வாய்ப்பு என்றும் தெரிவித்தார் மேலும் இது குறித்து மாணவிகள் கூறுகையில் இது எத்தனை மேடையில் நடனமாடி இருந்தாலும் பல நடன போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் குடியரசு தின அணிவகுப்பில் இந்தியாவின் குடியரசு தலைவர் முன்பும் பிரதமர் மற்றும் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் முன்னிலையில் நடனம் ஆடுவது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பங்கேற்ற அணிகளின் நடனத்தை அந்த மாநிலங்களின் கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது என்றும் அவர்களின் நடன முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தனர் இந்த வாய்ப்பு கிடைக்க முழு காரணமாக இருந்து அவர்களுடைய நடன குரு மிருதுலா ராய்க்கு மாணவிகள் அனைவரும் அவர்களின் நன்றியை தெரிவித்தனர் நமஸ்காரம் நான் விருதுலா ராய் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ நாட்டியநிகேதன் இன்னிக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பெருமை உட்காந்துட்டு பரதம்ங்கிறது ஒரு பாவா ராகா தாளா அதோட பாங்கிறது பாவா ராகாங்கிறது தாளா ராகா அண்ட் தாளா மூணு சேர்ந்து இணைந்தது தான் பரதம் இன்னைக்கு நம்ம பாரதத்தில் மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பரதம்ங்கிறது நம்ம பாரதத்தோட கல்ச்சர் நம்மளோட ட்ரெடிஷன் என்னங்கிறது எதிர்த்து காக்கிறது தான் நம்மளோட ஆர்ட் ஃபார்ம் இதில் செவன் ஆர்ட் ஃபார்ம் இருக்குது அதில் பரதநாட்டியம்ங்கிறது நம்ம சவுத்தில் குச்சிப்புடி மோகினி ஆட்டம் கத்தக்களி ஒடிசி மணிப்பூரி ஷத்ரியாங்கிறத ஒரு எயிட் கிளாஸ் கிளாசிக்கல் டான்ஸஸ் இருக்குது இந்த தட செவென்டி ஃபிஃப்த் ரிப்பப்ளிக் டேக்கு இந்த நம்மளோட நம்ம பாரதத்தோட கல்ச்சர் நம்மளோட இது இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும் ஒரு ரெக்காக்னேஷன் ஆல்ரெடி இருக்கு இன்னும் இது நம்ம பெருமையாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த தட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டிஃபென்ஸ் இந்த தடவை வந்தே பாரதம் வந்தே பாரதம்ங்கிறது நம்ம பாரதத்தோட என்னெல்லாம் கல்ச்சர் இருக்குது என்னெல்லாம் ஃபோக் டான்ஸஸ் இருக்குது என்னெல்லாம் கிளாசிக்கல் டான்ஸஸ் இருக்குங்கிறது தான் ஒரு காம்படிஷன் வச்சாங்க அதில் நாங்கள் ஸ்ரீநாட்டியனுக்கு ஏத்தனை பார்ட்டிசிபேட் பண்ணோம் இது ஒரு ஃபோர் லெவலாக இருந்தது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் லெவல் அண்ட் ஜோனல் அண்ட் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலுங்க அதில் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவலுக்கு பெங்களூரில் அண்ட் நேஷ்னல் லெவல் டெல்லியில் இருந்தது இதில் நாங்கள் நேஷ்னல் லெவலில் பண்ணது அம்மா கௌத்துவம் தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூ மதர்ஸ் ஒன்று மதர் இண்டியா அண்ட் இன்னொன்று நம்ம அம்மா எது எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம நம்மளோட கல்ச்சர் நம்ம அம்மாக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸு எவ்வளோ இருக்கும் நாங்கள் அதில் இன்னைக்கு இந்த டான்ஸில் பர்ஃபார்ம் பண்ணோம் அம்மா கௌத்த தாயே இருக்கரம் துதித்தே முதல்கள் வணக்கம் உனக்கு அப்புறம் ஒரு அம்மா கௌத்துவம் பாட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த அம்மாவுக்கு வணங்கி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாரத் மாதா பற்றி பண்ணோம் அந்த பாரத் மாதத்தில் ஒரு சோல்ஜர் தேட் மீன்ஸ் ஒரு அம்மா அந்த மாதாவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு எப்படி தைரியமாக அனுப்புகிறோம் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கிற தீம் இந்த தீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாருமே ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அதில் நம்ம பரத்நாட்டியம் இல்லாமல் கூச்சிப்புடி கத்தக்கு மோகினி ஆட்டம் ஒடிசி அதிலும் டிஃப்ரெண்ட் ஃபோக் குஜராத்லேருந்து பாம்பேலேருந்து மகாராஷ்ட்ரிலேருந்து டிஃப்ரெண்ட் டுவெண்ட்டி செவன் ஸ்டேட்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம் இருந்தது அதில் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கான்னு ரொம்ப பெருமையாக இருக்குது இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது எங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய இன்டர்நேஷனல் லெவல்லையும் பண்ணியிருக்கோம் எடின்போட் டான்ஸ் ஃபெஸ்டிவலில் பண்ணியிருக்கோம் ஜெர்மனில் இந்தியன் எம்பாசியில பண்ணியிருக்கோம் துபாயில் பண்ணியிருக்கோம் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கோம் இது ஒரு நேஷ்னல் லெவலில் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் இந்த குழந்தைங்கள நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட எல்லாருமே காலேஜு ஸ்டடீஸ் விட்டுட்டு இதில் ஒரு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு ஒரு நாளுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் என்னென்னா எவ்ரி வீக் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீக் ஒரு ஒரு தீம் மாற்றிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஒரு ஒரு வீக்குக்கு ஒரு ஒரு டான்ஸ் நாங்கள் படிக்கும் போது இவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஹார்ட் ஒர்க் நமக்கு இன்றைக்கு ஒரு அதோட என்ன சொல்கிறது ஃப்ரூட் கிடைச்சிருக்கு எங்களுக்கு ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வி ஆர் ப்ரவுட் வெரி ப்ரவுட் டு பார்ட்டிசிபேட் இன் டெல்லி செவன்ட்டி ஃபிஃப்த் ரிப்பப்ளிக் டேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ப்ரைம் மினிஸ்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிரெசிடென்ட்ங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்ரீநாட்டியன் கேத்தலேருந்து ஃபோர்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபோர்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் தட் மீன்ஸ் அவங்களோட பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனே ஃபோ டென் டு தேர்ட்டி பார்ட்டிசிபேன் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஸோ நாங்கள் ஃபார்ட்டின் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இது எவ்ரி வீக் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கு நாங்கள் டெல்லியில் போய் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இந்த ஃபைனலில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தட் என்னன்னா ஒரு எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒரு ஒரு கல்ச்சர் ஒரு ஒரு ஸ்டேட்டோட ஆர்ட்ஃபார்ம் நாங்கள் பார்க்கும்போது ஸோ இப்படி இருக்குமா நம்ம எவ்வளோ ஒரு நம்ம நம்ம பாரத்தை ஒரு எவ்வளோ விஷிஷ்டமான ஒரு நான் ராஷ்ட்ராங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஃபோக் டான்ஸ் பஞ்சாபில் பாங்கரா டான்ஸ் இந்த மாதிரி மோகினி ஆட்டம் கத்தக்களி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நிறைய படித்தாங்க நிறைய விஷயத்த நாங்கள் இது அங்கே போய் லேர்ன் பண்ணோம் ஈவன் நம்ம பேக் ஸ்டேஜில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க இன்னொன்று அவங்கள்ட்ட எல்லாம் இன்ட் அவங்ககிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க இன்டராக்ட் பண்ணும்போதும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அங்கே தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆனால் பயங்கரமாக கோல்டு அந்த கோல்டே இந்த குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது நமஸ்காரம் ஸ்ரீ குருபியோ நமக என் பேர் வர்ஷா நான் ஸ்ரீநாட்டிய நிகேத்தனோட ஸ்டூடெண்ட் மிருதுலா மேமோட ஸ்டூடெண்ட் நாங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி அன்னைக்கு ரிப்பப்ளிக் டே பரேடில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெரிய எக்ஸ்போஷர் ப்ரைம் மினிஸ்டர் முன்னாடி ஆடுறது ப்ரெசிடெண்ட் முன்னாடி ஆடுறது நிறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் முன்னாடி ஆடுறது வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது வந்துட்டு அனுபவிக்க போகிறோம் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அண்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் பெரிய ரீச் கொடுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இதுக்கு முன்னாடி டெல்லியில் ஆடுறப்போவும் நிறையா மினிஸ்டர்ஸ் நிறையா பெரிய பெரிய ஜட்ஜஸ் பெரிய பெரிய குருஸ்லாம் இருந்தாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு எங்கள் கான்செப்ட் வந்துட்டு அம்மாவை பற்றி ஸோ அந்த அம்மாவை பற்றி ஆடுறப்போவும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆச்சு அந்த ஃபீல் அந்த பேட்ரியாட்டிசம் ஃபீல் கொடுக்க முடியும் கொடுக்க முடிஞ்சது எங்களால் அதனால தான் நாங்கள் செலக்ட் ஆயிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இது வரைக்கும் கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்து எங்களை கைட் பண்ணி எங்களை கேர் பண்ண எங்கள் குருவுக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறோம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஐ எம் ஹர்ஷ்னி டி ஸ்டூடெண்ட் ஆஃப் மிருதுலா ராய் ஸ்ரீ நாட்டியனு கேத்தன் கோயம்புத்தூர் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி அங்கே காம்படிஷன் அப்போது நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் வி நோ எப்படி டீம் ஒர்க்கை பண்ணி நாங்கள் எப்படி ஒரு ஒன்றா ஒரு க ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணது வர காம்படிட்டர்ஸ் ரொம்ப லைக் எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி நாங்கள் எப்படி எங்களோட ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது எப்படி அந்த ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கற்றுக்கிட்டோம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது ஜான்வரி செவன்த் நாங்கள் எங்கேருந்து கிளம்பி டெல்லியில் ட்வெண்ட்டி டேஸ் இருந்து அங்கே அவங்க சொல்லித்தர பெர்ஃபார்மென்ஸ் கற்றுட்டு ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அண்ட் தென் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் அ குரு மிருதுலா மேம் ஃபார் கிவிங் அது கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஜான்வரி செவன்த் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி

அந்த மாதிரி கலாட்சேத்திரம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கனால ஒரு ஒரு ஸ்டைலேருந்தே எங்களுக்கு ஒன்று ஒன்று கற்றுக்க முடிஞ்சுது அவங்களோட கோஆர்டினேஷனில் இருந்தாலும் அதுலேருந்தும் நாங்கள் ஒன்று இன்டேக் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் எங்களுக்கு நிறையா லேர்னிங்ஸ் தான் இருந்துச்சு அண்ட் அப்புறம் எங்களுக்கு வேறு நிறையா ஸ்டைல்ஸ் கற்றுக்கணுங்கிற ஒரு தாட் வந்து நாங்கள் மேம் கிட்டே அதையும் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வேறு வேறு கத்த கர்வா எல்லாமே எங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு நமஸ்காரம் ஸ்ரீ குருபியோ நமக நாங்கள் ஸ்ரீநாட்டிய நிக்கேதன் ஸ்கூல் டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வியா ஹியர் ஏன்னா நாங்கள் ரெட் ஃபோர்ட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு டான்ஸ் பண்ண போகிறோம் பிஃபோர் ப்ரெசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஸோ இந்த காம்படிஷன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரல் மூலியமாக கண்டக்ட் பண்ணாங்க டோட்டலாக ஃபோர் லெவல்ஸ் இருந்தது ரெண்டு லெவல் வந்து ஆன்லைனில் நடந்துச்சு தென் ரெண்டு லெவல் வந்து டேரக்டில் நடந்தது ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃபைனல் டெல்லி போனப்போ நிறையா டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆஃப் டான்ஸ் வந்து பார்த்தோம் அதுவும் ரொம்ப அந்த பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்து எங்கள் குருவுக்கு நாங்கள் ஒரு பெரிய நமஸ்காரம் வைக்கிறோம் ஸோ அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது அதே மாதிரி நாங்கள் நிறையா ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ இருந்து நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்கு